வணக்கம். டிடி தமிழ் நேயர்கள், உங்களோடு தொடர்ந்து திருமந்திரத்தை நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். குருவர்களும் இறையர்களும் துணையோடு சில செய்திகளை திருமந்திரத்திலிருந்து நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உபதேசம் நிலையாமை கொல்லாமையை அடுத்து இப்பொழுது புலால் உண்ணாமை என்கிற அதிகாரத்தை பற்றி சிந்திக்கிறோம். அது புலால் உண்ணாமை அல்லது புலால் மறுத்தல் என்று போட்டிருக்கிறார்கள். திருவள்ளுவரும் புலால் உண்ணாமை என்கிற அதிகாரத்தை போட்டிருக்கிறார். இந்த கொல்லாமை புலால் உண்ணாமை எல்லா நீதி நூல்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன, திருமந்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த பாடலை சொல்வதற்கு எனக்கு தயக்கம்தான். என்றால் இன்றைய காலகட்டத்தில் என்னுடைய கருத்துப்படி 98 விழுக்காடு புலால் உண்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்படி புலால் உண்ணுகிற சமூகத்தில் புலால் உண்ணாமை பற்றி நாம் எப்படி சொல்லுவது? இருந்தாலும் இதை எல்லா அறிஞர்களும் எங்கே திருமூலர் தொடங்கி திருவள்ளுவர் தொடங்கி வள்ளலார் வரை எல்லோரும் இந்த புலால் உண்ணாமை சொல்லியிருப்பதால் நாம் இதை பற்றி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சிந்திப்போம். இப்பொழுது நான் சொல்வது திருமந்திர பாட்டு. இதில் சில சொற்கள் இப்பொழுது இன்றைய காலகட்டத்திற்கு தடை செய்யப்பட்ட சொல்லாக கூட இருக்கலாம், ஆனால் பாட்டிலே இருக்கிறது. நான் பாட்டைத்தான் சொல்கிறேன். தயவு செய்து திருமந்திர பாட்டு, திருமந்திர பாட்டு நான் சொல்லவில்லை. பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண ஏமன் தூதுவர் சொல்லாக்கப்பற்றி என்ன பண்ணுறாங்கன்னா தீவாய் நரகத்தில் மல்லாக்கத்தள்ளி மறித்து வைப்பாரே. புலாலை பற்றி சொல்கிற பொழுது பொல்லா புலல் ரொம்ப தீவனை தரக்கூடிய புலால் என்று சொல்கிறார். அதை மக்களுக்கு சொல்லணும்னா மாமிசம்னா உடனே புரியும். மாமிசம், ஆமாம் ஆமாங்க. நீங்கள் மாமிசம் சாப்பிட்றோம் இல்லைங்க, நான் சைவருங்க. சைவன் எது சைவம்னே நமக்கு தெரியல. சைவத்திற்கும் உண்மையான புலால் உண்ணுதலுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. இந்த புலாலை உண்ணுவதை ஏன் கூடாது என்று சொல்கிறார் என்றால், புலால் இரத்தத்தில் கலந்து இன்னொரு மிருகத்தின் உடம்பு இதில் போகுமானால் அருள் நெஞ்சம் வாய்க்காது. உள்ளம் அருளாக மாறவில்லை என்றால், உணர்வு சிறக்கவில்லை என்றால் இறையருளை நீங்கள் பெற முடியாது. இதுதான் விஷயம். ஒரு இப்போ நீங்கள் விண்வெளிக்கு போகணும்னு வச்சிங்க, விண்வெளிக்கு ஒருத்தர் போகிற இப்போ சந்திரனுக்கெல்லாம் போயிட்டாங்கன்னா பல ஆண்டுகள் பயிற்சி எடுத்துக்கிறாங்க. விண்வெளியில் நாம் சாப்பிட்ற இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது. சாப்பிட்டிங்கன்னா அங்கே விண்வெளிக்கு போய் என்ன பண்ணுவீங்க? அப்போ அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆண்டாக இந்த நம்ம உணவில் நிறுத்தி நாம் 100 விழுக்காடும் சாப்பிடுகிற உணவு தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக திரவமாகி அதுக்கப்புறம் கேப்சூல் ஆகி அதுக்கு மாதிரி உடம்பை பக்குவப்படுத்தி கொண்டு போகிறார்கள். அதே தான் சயின்ஸ். இங்கே விஞ்ஞானத்தில் இந்த மாமிச உணவு புலால் உணவு போகுமானால் உங்களுடைய உள்ளம் மென்மையாகாது. மென்மையான உள்ளத்தில் தான் இறையருள் நீங்கள் பெற முடியும். ஏன்னா அவன் மென்மையிலேயும் மென்மை, உணர்விலையும் உணர்வாக சிறந்து இருக்கிற அந்த பரம்பொருளை நீங்கள் மென்மையாக உணர்வு சிறந்தால்தான் அவனை பிடிக்க முடியுமே தவிர, நீங்கள் புலால் உண்ண உண்ண தடிப்பு வந்துவிடும். உடலிலும் தடிப்பு, உள்ளத்திலும் தடிப்பு, எண்ணத்திலும் தடிப்பு வந்துவிடுமால் இறையருளை பெற முடியாது. இறையருளை பெற வேண்டுமானால் உள்ளம் உருக வேண்டும், கண்களில் கண்ணீர் வர வேண்டும். அடிக்கடி சொல்வது தான், உள்ளம் உருகாருக்கு கள்ளம் கருகாது, ஞான வெள்ளம் பெருகாது. அதைத்தான் வள்ளலார் சொன்னார், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து உருகினாத்தான் இறைவன் அப்போ உங்கள் உள்ளத்தமிழ் வருவார். எப்படி இதயம் வருவார்? ஒன்றை பெற வேண்டுமானால் ஒன்றை இழக்க வேண்டும். இது இயற்கை சட்டம். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், எதையும் இழக்க மாட்டோம் சார், ஆனால் எல்லாம் எனக்கு வரணும். நீங்கள் ஒன்றை பெற, இறையருளை பெற வேண்டுமானால் நீங்கள் பலவற்றை இழந்து உள்ளத்தை மென்மையாக்கி மலரினும் மென்மையாக்கணும். மலரினும் மெல்லியது, அதில் தான் இறைவன் வந்து உட்காருவார். மலர் தாமரை, இதய தாமரை, நெஞ்ச தாமரை, உள்ள தாமரை, அங்கே தான் அந்த இறைவன் வந்து உட்காருவார். அதைத்தான் திருவள்ளுவருடைய மேலே போய் சொன்னார். அவரும் கொல்லாமை புலால் உண்ணாமை அதிகாரம் போட்டார், புலால் மறுத்தல்னு போட்டார். கொல்லான் புலாலை மறுத்தானே எல்லா உயிரும் கைதோழும். இதுக்கு என்ன உரை? யாரெல்லாம் புலாலை மறுத்து புலால் உண்ணாமல் இருக்கிறார்களோ அவர்களை எல்லா உயிரும் கையெடுத்து வணங்கும். இதுதான் உரை. இது சரியாக இருக்கா? இப்போ நான் பிறந்ததுலேருந்து புலால் சாப்பிட்ல, புலால் இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நானும் ரோட்டில் போகிறேன், நாய் பார்த்து என்னை பார்த்து குறைக்கிறதுன்னு, பூனை என்னை பார்த்து ஒரு சீருது, காக்கா கூட தலையில் ஒரு அடி அடிச்சிட்டு போகுது. திருக்குறள் ஒத்துவில்லையே,
அப்படியானால் இதுக்கு உள்பொருள் ஒன்று இருக்கிறது. இந்த பொருள் ஏற்புடையதாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் உங்களுக்கு எந்த விருப்பமும் அந்த பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் பட்டிமன்றம் எனக்கு கருத்த வேண்டாம். எப்படி நான் நினைக்கிறேன் சார், என் குருபுரான் எனக்கு சொன்னது புலாலை மறுத்தானே என்று சொல்கிறார். எல்லா உயிரும் இந்த தேகம் இருக்க இது புலால், புலால் நாற்றம் வீசக்கூடிய தினந்தோறும் நம்ம ரெண்டு தடவை குளிக்கிறேன்னா உடம்பு நாறும். இந்த தேகப்பற்று புலால் மறுத்து தான் என் தேகப்பற்றை மறந்த ஞானிகள் அவதூதராக போகிறாங்களே, நிறையா அது கதையெல்லாம் இருக்குது. அவதூதராக போகிறவள் தேகப்பற்று இல்லாமல் போகிறார்கள். அந்த தேகப்பற்றை விட்ட ஞானிகள் நடந்து சென்றால் எல்லா உயிரும் கை தோழும். தேகப்பற்று, ஏன்னா அது கதையெல்லாம் இருக்குது. ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீடு பற்றிக்கிச்சு, ஓடி வராரு, வீட்டில் குழந்தை மாட்டிக்கிச்சு, காப்பாற்றுங்கன்றாரு, பத்து கோடி தரேன்றாரு, 100 கோடி தரேன்றார், சொத்தே தரேன்றார். யார் ரிஸ்க் எடுத்துகிட்டு போய் அவர் பையனை காப்பாற்று, ஏன்னா அவர் உயிர், அவர் தேகப்பற்று. சரி, இவ்வளோ சொன்னார், தாம் புள்ள இவர் போய் காப்பாற்றலாம்ல, தன் தேகம். ஆனால் அவருக்கே நாளைக்கு சக்கரை வந்துருச்சு, காலை எடுக்கணும். பரவாயில்லைங்க, உயிர் அப்போ தான் சரி, உயிர் காலை எடுத்துருங்க. தேகப்பற்று, இந்த தேகப்பற்றை விட்ட ஞானிகள் நடந்து சென்றால் எல்லா உயிரும் கை தொழும். அப்புறம் ஒருபடி மேலே போகலாம். இது என் தேகம்னா புலால்னா இன்னொரு தேகமும் புலால் தானே. பிறந்த எல்லா உயிரும் அது இயல்பு, காமனாக இருப்பது காமம். இன்னொரு தேகத்தை விரும்பித்தானே வாழ்க்கை நடக்குது. அப்போ இந்த தேகப்பற்றையும் விட்டு வாழ்நாள் முழு இன்னொரு தேகத்தின் மேலேயும் பற்று வைக்காமல், அந்த இல்லற சுகத்துக்கும் போகாமல், இந்த ரெண்டு தேகப்பற்றையும் விட்டு அந்த பரம ஞானிகள் நடந்து சென்றால் எல்லா உயிரும் கை தொழும். அதனால் புலால் மறுத்தானை எல்லா உயிரும் கை தொழும் என்றால் இந்த தேகப்பற்றையும் இன்னொரு தேகத்தையும் விரும்பாமல் வாழ்ந்த ஞானிகள் நடந்து சென்றால் எல்லா உயிரும் கை தொழும் என்று பொருள் கொண்டால் பொருத்தமாக இருக்கும். விரும்பினால் ஏற்றுக்கொள்ளலாம், உங்கள் அறிவு சம்மதித்தால் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஒருபடி மேலே திருவள்ளுவர் போகிறார், அவிசொறிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. அதனால் எவ்வளோ பாருங்கள், அவர் காலத்து பெரிய புரட்சி, 2.5 வருஷத்துக்கு முன்னே எல்லா அரசர்களும் வேள்வி செய்து கொண்டு இருந்திருக்கார்கள். ராஜசூயம் வேட்ட பெருநர் கிள்ளி, கிள்ளி சோழ அரசன், பல்லியாக சாலை முதுகுடுமி பெருவழுதி பாண்டிய அரசன், சேர அரசர்கள் கேட்க வேண்டும், அப்படி எல்லா தமிழரசர்களும் வேள்வி செய்து கொண்டிருந்த காலத்தில் இவ்வளவு பொருளை நீங்கள் கொடுத்து வேள்வி செய்வதை விட, அவிசொறிந்து 1000 வேட்பதை விட ஒரு உயிரை கொல்லாமல் இருப்பது நன்று என்று இந்த உயிர்கொலையையும் புலால் உண்ணாமையும் மிக கடுமையாக எடுத்து காட்டி எல்லோரும் கொல்லாமல் இருங்கள், புலால் உண்ணாமல் இருங்கள் என்று ஞானிகள், அருளாளர்கள், அறிஞர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். எனவே புலை கொலை தவிர்ப்போம், ஞானத்தோடு வாழ்வோம், இறையருளை பெறுவோம். வணக்கம். Yeah.